ஹாய் இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஆரம்பிக்கும் போதே ஒரு எரிமலையோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இன்றைக்கி வந்துட்டு பாப்பாக்கு என்னோட அக்கா பொண்ணுக்கு ஸ்கூலில் எக்ஸிபிஷன் இருக்குது அதுக்கு போக போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் காலையில் ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அவருக்கு லஞ்ச் கட்டுற ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அவரை என்னை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு அதுக்காக தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு டீ போட்டு வச்சுருக்கு அவருக்காக தான் பாத்திரம் வந்து எங்கள் அத்தை கழுவி வச்சுட்டாங்க ஸோ மற்ற வேலைலாம் வந்து வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடியாக கிளம்பிட்டேன் அவர் வந்துட்டு நான் சமைச்சிட்ருக்கும் போதே குளிச்சிட்டு வந்து ரெடி ஆகிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நானும் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு நான் வழியில் அந்த அனகாபுத்தூர் பிரிட்ஜ் எங்களுக்கு பிளாக் இல்லையா புயல் வரும்போது அதை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பிரிட்ஜ் தான் வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து அந்த குப்பை தான் அந்த ஓரம் ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாக வந்துட்டு மாட்டிகிட்ருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் போயிட்டுருக்கு பட் வந்துட்டு இவ்வளோ தூரம் டேமேஜும் பண்ணிருச்சு அது பிரிட்ஜு ஸோ நேராக அங்கேருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம் ஸ்கூலில் வந்து என்ட்ரன்ஸில் கீழே வந்துட்டு அந்த ஃபவுண்டைன் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க எங்கள் பாப்பாவோடது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து மேலே போய்ட்டு பார்த்தோம் பாப்பாவுக்கு இப்போ தான் எல்லாமே ரெடி இருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் வெயிட் இருந்தோம் எழில் வந்துட்டு ஒரே ஜாலியாகிட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களெல்லாம் பார்க்குவோம் இப்போ தான் வந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன பண்ணணும் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருந்தாங்க மேம் ஸோ அது ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்து கிளாஸ் ரூம்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் நிறைய சூப்பர் சூப்பராக வந்து பசங்க பண்ணியிருந்தாங்க நல்ல க்ரியேட்டிவிட்டியாக நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க ரோடு அப்புறம் வந்துட்டு பார்லிமெண்ட்டு கத்திப்பாரா பிரிட்ஜு அம்மன் கோவில் அப்புறம் பிரகதீஸ்வரர் டெம்பிள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அகைன் எங்கள் பாப்பாவோடய செக்ஷனுக்கே வந்துவிட்டோம் கல்லணையெல்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பாப்பாவோட செக்ஷன் வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவள் எங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிச்சிருந்தா இதை பற்றின ஃபுல் வீடியோ எப்படி செஞ்சோ எல்லாமே வந்துட்டு பாப்பாவோட சேனலில் வரும் மறக்காமல் பாருங்கள் பாப்பாவோட சேனல் பின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னும் மீதி இருந்த கிளாஸஸ்லாம் போயிட்டு ஒரு விசிட் பண்ணோம் பார்லிமெண்ட் அந்த மாதிரி நிறைய செஞ்சிருந்தாங்க இது வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பண்ணியிருந்தாங்க அந்த பசங்க வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்துட்டு எங்கள் பாப்பாதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இது வந்து தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா பிரகதீஸ்வரர் ஆலயம் அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க சிவன் வந்துட்டு உள்ளே தெரிஞ்சார் அந்த நந்திக்கு பக்கத்துலேருந்து பார்த்தா சிவன் தெரிஞ்சாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு வெளியே வந்து சின்ன கேம் மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் தான் பசங்க தான் செஞ்சுருந்தாங்க ஸோ அதை ட்ரை பண்ணோம் அதில் வந்துட்டு அந்த கம்பியில் வளை வளைவாக இருந்தது அதை இடிக்காமல் போனோம் பட் நாங்கள் ரெண்டு பேருமே நானும் ட்ரை பண்ணோம் அவரும் ட்ரை பண்ணார் பட் வந்துட்டு இடிச்சிட்டோம் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி எழில் ஒரே அழ ஆரம்பிச்சிட்டான் பட் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சாம்பாரும் வச்சு ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துணி இருந்தது ஸோ போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு மிஷினில் போட்டு விட்டுட்டு நான் போயிட்டு எழிலில் தூங்க வச்சேன் நேற்றுக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வந்திருந்தது எனக்கு மீஷோலேருந்து நான் இந்த டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த டாப் வந்துட்டு பிளாக் கலரில் நல்ல பிரிண்ட் ஒர்க்காக இருந்தது சூப்பராக இருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஓகே இது வந்துட்டு நான் ரயான் மெட்டீரியல் தான் வாங்கியிருந்தேன் பட் ரயான் கிடையாது க்ரேப் மெட்டீரியல் தான் பட் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வச்சுக்கலான்னு பார்த்தேன் பட் என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸ் எம் ஆனால் இது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு எம்முக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து நான் ஆர்டர் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் பிலோ தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த டாப் வந்து ரொம்பவே ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது காலேஜ் போகிறதுக்கு ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் கிரேப் மெட்டீரியலுங்கிறதுனால அயர்ன் பண்ண வேண்டிய தேவையும் இருக்காது ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போச்சு ரொம்பவே சிம்பிளாக ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ